சென்னையில் தலைமைச் செயலகம் எதிரே உண்ணாவிரதம் போராட்டத்தில் ஈடுபட்ட டிடி மருத்துவக் கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். டிடி மருத்துவக் கல்லூரியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதால் அங்கு பயின்று வந்த சுமார் 50-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தங்களை வேறு கல்லூரிகளில் அனுமதிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் டிடி கல்லூரியை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். நேற்று தலைமைச் செயலகம் எதிரே உண்ணாவிரதம் போராட்டத்தை தொடங்கிய மாணவர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்தால் மட்டும் தங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் என்று கூறினர். வந்து எங்களுடைய மருத்துவ படிப்பை தொடரணுன்றது காரணத்துக்காக பல்வேறு கட்டமான போராட்டங்களை பண்ணிட்டு இருந்தோம். நேற்று வந்து நாங்கள் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டோம். நேற்று வந்து கமிஷனர் சார் சொன்னார், நீங்கள் டெமோக்ரட்டிக் வேலை வந்து நீங்கள் உங்களோட போராட்டத்தை தொடங்க, நாங்கள் போலீஸ் சைட்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நாங்கள் செக்ரட்டேட்டுக்கு வந்து சுமார் வந்து 75 மாணவர்கள் மாணவிகள் சேர்ந்து இங்கே வந்தோம். வந்து 4 பேர் நாங்கள் முதலமைச்சர் அம்மாவை பார்க்கணும், நாங்கள் பெட்டிஷன் கொடுக்கணும்னு வந்தோம். பட் அவங்க எங்களை முதலமைச்சர் அம்மாவை பார்க்கவே விடல. உள்ள தனியாக வந்து முதலமைச்சர் தனி பிரிவில் நீங்கள் கொடுத்துட்டு போங்க, முதலமைச்சர் அம்மா அவங்க விருப்பப்பட்டால் நாங்கள் உங்களை கூப்பிட்டு பார்க்க வைக்கிறோம். பட் எங்களோட கோரிக்கையை தெளிவா மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு தெரிவிச்சாங்களா இல்லையான்றதுதான். நாங்க நேரடியாக எங்களோட கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவை பார்த்து சொல்ற வரைக்கும் நாங்க இந்த செக்ரட்டேட்டுக்கு வெளியே இருக்க இங்க இந்த இடத்துல வந்து நாங்க எங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து இருக்கோம். போராட்டத்தை கைவிடுமாறு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போது இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்த மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்து தங்கள் வாகனத்தில் ஏற்றினர். மாணவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதால் தலைமைச் செயலக வளாகத்தில் பெரும் பரபரப்பு காணப்பட்டது. ¡Vamos!